இனிமே இப்படி சாப்பிடாம எல்லாம் போய் பாட்டு கத்துக்க கூடாது சரியா? நந்தினி அக்கா உனக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு பாட்டு கத்துக்க அனுப்பியிருக்கணும். அவங்க சொன்னாங்க நான் தான் பசிக்கல வேண்டான்னு சொல்லிட்டேன். இந்தா சாப்பிடு. ஸ்ருதி இனிமே சாப்பிடும் போது நீயும் கூட சேர்ந்து சாப்பிடணும் சரியா? மம்மி நீ சுகுணா கிட்ட சொல்லி ஒரு பூஸ்ட் கொண்டு வர. எனக்கு இல்ல வேலனுக்கு. அவன் தான் பசிக்கலன்னு சொல்றான்ல. இல்லடா வேலா பாரு, ஏர்லி மார்னிங் இப்படி பசிக்காம சாப்பிட்டா வாமிட் வரும். வேண்டாம், பாவம் காது வாமிட் எடுத்தா தலைவலி வரும். பாவம் சின்ன பையன் வேற. அப்படியா? சரி ஓகே, அப்புறம் சாப்பிடலாம். ஸ்ருதி உன் கூட பேசலன்னு உனக்கு வருத்தம் இருக்குல்ல? ஆமா, என் கூட அவ விளையாடவும் மாட்டேங்கிறா. அவ அப்படிதான் செடுமூஞ்சி, பொறாம ஜாஸ்தி. நீ நல்லா பாடுறல்ல, அதான் அவளுக்கு பிடிக்கல. அவளுக்கு உன்ன பிடிக்கணும்னா ஆண்டி சொல்ற மாதிரி கேட்டா போதும். ஸ்ருதிக்காக இவன் என்ன வேணாலும் செய்வான். இல்லடா வேலா, அவ என் கூட பேசினா போதும். நீ நல்லா பாடுற, ஆனா இந்த வீட்டுல எல்லாரும் ஸ்ருதிக்கு பாட வரலன்னு அவகிட்ட போய் சொன்னா அவளுக்கு ஓ மேல தானே கோவம் வரும். நீ நல்லா பாடுறன்னு தான் அவ உன் கூட பேசாம இருக்கா. நீ பாடாம இருந்தா அவ உன் கூட பேசுவா. பேசாம நீ பாடாம இருந்து பாரு.